ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுத்துருக்கிற காலத்தோட சைஸுக்கு ஸ்டிரப்போட கட்டிங் லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இதான் நம்மளோட காலம் சைஸு. இப்போ நம்ம 300x400 நான் காலம் சைஸ் எடுத்துக்கிறேன். அது என்ன சைஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ காலம் சைஸ் பார்த்தீங்கன்னா 300x400, இதில் கிளியர் கவர் இல்லைன்னா நாமினல் கவர் அது பார்த்தீங்கன்னா 40 mm. காலத்துக்கு பொதுவாக எப்பயுமே 40 mm தான் கிளியர் கவர். ஸ்டிரப் டயா, ஸ்டிரப்புங்கிறது நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிரப் பார், அதோடய டயா பார்த்தீங்கன்னா 10 mm நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிரப் ஸ்டிரப்போட கட்டிங் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 135 degree ஹூக்கில் இருக்கிற ஒரு ஸ்டிரப். அப்படிங்கிறப்ப அதோடய ஃபார்முலா 2 × A + E + 24D, இது பார்த்தீங்கன்னா IS கோட் 2502-1963 இருக்குது. நம்ம அதுலேருந்து தான் இந்த ஃபார்முலாவை எடுத்துருக்குறோம். இதில் ஏங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், நல்லா இது ஏ இது இ, அதாவது நம்ம ஸ்டிரப் பாரோட இன்னர் டு இன்னர் டைமென்ஷன் தான் ஏ. வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து ஏ, ஹரிசெண்டல் டைமென்ஷன் இ. இப்போ நம்ம இந்த ஏவும் இயும் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுற பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம காலமோட வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து 400 mm, அதை எடுத்துக்கிட்டேன் இங்கே, மைனஸ் கிளியர் கவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 40 mm, இந்த பக்கம் ஒரு 40 mm, டோட்டல் 2 × கிளியர் கவர் போட்டோம்னா நமக்கு 2 × 40 mm. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிரப், இந்த ஸ்டிரப் டயா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10 mm, மேலே ஒரு 10 mm, கீழே ஒரு 10 mm, அப்போ 2 10 mm. இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான இந்த இன்னர் டு இன்னர் டைமென்ஷன் கிடச்சிரும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 300 கிடச்சிருக்குது. சிம்லர்லி பார்த்தீங்கன்னா ஈயும் அதே மாதிரி தான், சேம் ரெண்டு கிளியர் கவர், இந்த பக்கம் 40 mm, இந்த பக்கம் 40 mm, அதே மாதிரி நம்ம ஸ்டீரப்போட டயா இங்கிட்டு ஒரு 10 mm, இங்கிட்டு ஒரு 10 mm, மைனஸ் பண்ணியிருக்கிறோம், ஈ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் ஏவும் இயையும் அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரம் ஒன் கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 × இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதில் 300, இக்கு பதில் 200 + 24D, டிக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிரப்போட டயா 10 mm, அதுதான் போட்டிருக்கிறோம். இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 × 500 + 24 × 10 பார்த்தீங்கன்னா 1240 mm கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா எம்எம்மில் இருக்குது, இது மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1.24 meter. ஆக்சுவலி இதுதான் நமக்கு தேவையான ஸ்டிரப்போட கட்டிங் லென்த்து. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 135 degree ஹூக் ஸ்டிரப்புக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இதே இது 90 degree ஹூக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் 90 degree ஹூக்குக்கு கட்டிங் லென்த் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × A + E + 20D. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ், வேறு எங்கேயுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 24D பார்த்தோம், இதில் 20D, அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா IS 2502-1963 பேஜ் நம்பர் 13 இருக்குது, டேபிள் ரோமன் லெட்டர் 18.